சற்று முன்பு நாம் வந்து முழு எண்ணை தசம எண்ணுக்கு மாற்றினோம். இப்பொழுது தசம மில்லியனை முழு எண்ணாக மாற்றுவோம். ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். முதல் வந்து என்ன செய்தோம், தசமத்தை முன்னோக்கி நகர்த்தணும், சரியா? முழு எண்ணை தசம மில்லியனுக்கு மாற்றும்போது, இப்ப தசம மில்லியனை முழு எண்ணாக மாற்றும்போது தசமத்தை பின்னோக்கணும். சரி, அதற்கு முன்பதாக என்ன இருக்கு, ஒரு ஒரு மில்லியன், ஒரு மில்லியன் இதான் எண்மானத்துல எண் குறிப்பிடுறது ஒரு மில்லியன் பாருங்க. எண்ணும்போது எப்படி பார்க்கணும், 1, 2, 3, 4, 5, 6 ஒன்று தசம, தசமம் வைத்துட்டா பின்னாடி ஒரு ஒரு இலக்கத்தை எழுதணும். அப்ப தசமத்துக்கு அடுத்து என்ன இலக்கம் இருக்கு, சுழியம். பின்னாடி எல்லாம் சுழியம் தானே தேவை. அப்ப 1, 2, 3, 4 இதை தெரிஞ்சுக்கொள்வோம். ஒரு மில்லியனை 1.0 மில்லியன் என்று எழுதலாம், சரியா? இப்பொழுது கேள்வி, தசம மில்லியனை, தசமத்துல ஒரு நம்பர் சொல்லுவோமே, இப்ப 2.64 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க 1.5 மில்லியன் வீடு வாங்கிட்டோம், 2.5 மில்லியன் நிலம் வாங்கிட்டோம், 3.5 எடுக்கிறாங்க. அப்படின்னா அது முழுசா அது அந்த தசம மில்லியனை முழு எண்ணை இப்படி எழுதுறது பார்ப்போம். இப்ப நான் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன், கேரள வந்து ஒரு வீடு வாங்கிடுச்சுமா, அதன் விலை வந்து 2.64 மில்லியன் வந்து சொல்றோம், 2.64 மில்லியன், சரியா? மில்லியன். இப்ப தசமத்தை தானே இருக்கு, இதை எப்படி முழு எண்ணாக மாற்றுவது என்றால், முதல் தசமத்தை முன்னோக்கி கொண்டு வந்தோம், இப்ப பின்னாடி கொண்டு போனோம். எத்தனை முறை, 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளவுதான். 6 முறை தானே, 6 சுழியம் தானே, 6 முறை தான். இப்ப என்ன ஒரு முட்டை தெரிஞ்சுக்கணுமே, இப்ப இங்க 2 இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு, 6, இதுக்குள்ள என்ன இருக்கு, 4, இதுக்குள்ள என்ன இருக்கு, சுழியம். ஆமா, என்ன ஒண்ணுமே இல்ல, அப்ப சுழியம். இங்க சுழியம், சுழியம். இங்க சுழியம், சுழியம். இங்க சுழியம். தசம வைக்கணுமா, இல்ல வைக்க கூடாது. ஏன்னா தசமத்தை தான் முழு எண்ணா மாத்திட்டோமே, தசமத்தை முழு எண்ணாக மாட்டினா புள்ளி வைக்க தேவையில்ல, தசம வைக்க தேவையில்லை. இவ்வளவுதான். இதற்கு பிறகு நீங்க மில்லியன் எழுதக்கூடாது, அது இன்னும் பெரிய நம்பர் ஆயிரும், புரியுதா? எடுத்துக்காட்டு மற்றொரு கேள்வி பார்ப்போம். 3.0 இத ஒரு நம்பர் சொல்லுங்க, 6, 6, 5, 1, 8. சரி போதும், இது எவ்வளவு, எத்தனை எண்ணாக இருந்தாலும் இது மில்லியன் தானே. இது ஏன் மில்லியன் எழுதுறது தெரியுமா, இது தசமத்தில் இருக்கிறதுனால மில்லியன் எழுதுறோம். இந்த தசம மில்லியனை முழு எண்ணாக மாற்ற எப்படி செய்யணும், சற்று முன் சொன்னது மாதிரி எத்தனை முறை பின்னாடி போகணும், 6 முறை. 6 முறை தான், 1, 2. சில பேர் பார்த்து ஐட்டு போல 1, 2, 3, இது என்ன இது இல்ல, சரியா? முட்டத்தட்டுல ஒவ்வொரு அடுக்குலயும் ஒரு முட்டை இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி ஒவ்வொன்றாக ஒரு நம்பர், 1, 2, 3, 4, 5, 6 ஏன் அந்த அம்பு போட்ட, அப்பதான் தெரியும். இப்ப இது என்ன வச்சுக்கோமே, தசம பின்னாடி வந்துச்சா முன்னுக்கு வச்சா ஒண்ணும் தெரியல. அப்ப ஏறது இப்படி போட்டது என்ன தெரியுது, இங்க இருந்து பின்னோக்கி, புரியுதா? பின்னோக்கி செல்கிறது. அப்ப இப்படி என்ன வரும், 3, 6 தசமம் வராது, இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ஒண்ணு மில்லியன்னாவே தசமத்தை 6 முறை முன்னுக்கு நகர்த்தணும் அல்லது 6 முறை பின்னாடி நகர்த்தணும், அது கேள்வியை பொறுத்து. சரி, இது இப்படி புரிஞ்சிருச்சுன்னா இத நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். முதல் ஒரு வழிமுறை செய்த பார்த்துருப்போம். இப்ப ஒரு நம்பர் சொல்லுங்க, 4, 6, 5, 1, 10, 100, 1000, 10,000, 100,000 மில்லியன், சரியா? 1 இப்படா செய்திருப்போமா இல்லையா, இப்படா செய்திருப்போம். அப்ப நம்பர் உறுதிப்படுத்துறது நம்ம செய்து பார்க்கின்ற அவசியம் கூட இல்லை, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி செய்யும்போது தசமதி இப்படி கொண்டு போனோம், இப்படியே முன்னோக்கி. அதைத்தான் நம்ம வந்து தசம மில்லியனை முறையெல்லாம் மாற்றும் பொழுது பின்னோக்கி கொண்டு போறோம். சரி, இப்ப இந்த 2 வழிமுறை பார்த்துட்டுமா, இந்த வழிமுறைய பயன்படுத்தி. சரி, தசமத்துக்கு முன்னுக்கு இப்படி கூட இருக்கலாம், சுழியம் தசமம் 2.6 மில்லியன் போச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யுது,
என்ன செய்யுது? மின்னுக்கு எந்த நம்பர் இருந்தாலும் சரி, நம்மளோட வேலை என்னது? தசமத்தை ஆறு முறை பின்னாடி அப்படிதான். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. ஓகேவா? இப்ப இந்த சுழி எழுத தேவையில்லை. நம்ம யாருமே சுழியம் ரெண்டு ஆறு நம்பர் எழுத மாட்டோம். இப்ப என்னோட வயது வந்து நான் சுழியம் நான்கு ரெண்டுன்னு போட மாட்டேன். புரியுதா? இரண்டு வயது 42 மின்னுக்கு சுழியம் போட மாட்டோம். அப்ப இந்த மின்னுக்கு சுழியத்தை வந்து எழுத தேவையில்லை. நேரடியாக என்ன எழுதுறோம்? பெருமையா சொல்லிக்கலாம். ஒரு 20,000 ஒரு கார் வாங்கிட்டு 20,000 தெரியுமா? சுழியம் தசமம் சுழியம் 2 மில்லியன் அப்படின்னு உடனே ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா செய்து பார்த்தா தெரியும், 20,000 காடி வாங்கிட்டு சுழியம் தசமம் சுழியம் 2 மில்லியன் சொல்ல தானே, தப்பு இல்லை தானே? தவறே இல்லை. இப்போ ஒரு வீடு வாங்குறோம், அப்பா வந்து ஒரு வீடு வாங்குறாங்க, சொல்றாரு நான் வந்து 0.2 மில்லியன் வீடு வாங்கிட்டேன்னு சொல்றாரு. ஒன்று 10 100 1000 10000 100 200,000 வீடு புரியுதா? அப்ப அப்படி சொல்லும் போது அதை முழு என்னாக மாற்றி பார்க்கும் போது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, இதை ஒட்டிய மேலும் சில கேள்விகள் உங்களுக்கு பாடப்பட்டதற்கு செய்து பாருங்க. ஒன்றே ஒன்றுதான், தசம மில்லியனை முழு எண்ணாக மாற்றும் பொழுது ஒரு சந்தேகம் தலைப்பு பக்கத்தை போட்டுக்கோங்க. இப்படியே பின்னாடி ஒன்று இப்படி போட்டுட்டு டைம்ஸ் 6 ஆறு முறை சரிதானே? தசம மில்லியனை முழு எண்ணாக மாற்றணும், பின்னாடி ஆறு முறை நகர்த்தணும் போதும், அவ்வளவுதான். எந்த புரிதலோடு எந்த கேள்வி செய்தாலும் நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, நன்றி.